திருப்பதி ஸ்ரீ வெங்கடா சலபதி பெருமாள் தென்னிந்திய மக்களுக்கு மட்டும் கடவுள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கோடி மூலைகளில் உள்ளவர்களும் அவங்கள பிரார்த்திக்காமல் இருப்பதில்லை. ஏன்னா ஸ்ரீ வெங்கடா சலபதி என்றாலே செல்வத்தை அருள்பவர் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. செல்வத்தை மட்டுமல்ல, நம்ம வேண்டது அனைத்தையும் தருபவர் ஏழுமலையான் என்ற நம்பிக்கை பலருக்குமே உண்டு. தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த திருப்பதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வெங்கடா சலபதி பெருமாளை தரிசிக்காதவர் தன்னோட வாழ்க்கையில் பெரிய புண்ணியத்தை இழந்ததாக நினைப்பவர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட கடவுள் இந்த பூமியில் அவதரித்த கதை மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் ரொம்ப பிடித்ததாகவும் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வெங்கடாசலபதி பெருமாளோட ஜீவசரித்திரம் எழுதப்பட்டு இருக்கவில்லை. அதுக்கு பதிலாக அது வாய்மொழி கதையாகவே வம்சாவளியாக வந்தது. ஒரு இராமாயணத்தை போலவோ மகாபாரதத்தை போலவோ இல்லை வேதங்களை போலவோ அது எழுதி வைக்கப்படவில்லை. என்றாலும் பெருமாளோட உள்ளிருக்கக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கையின் காரணமாக இந்த அவங்களோட ஜீவசரித்திரம் எழுதப்பட்டிருந்தால் என்ன, எழுதப்படாமல் இருந்தால் என்ன? வாய்மொழி கதையாகவே இருந்தாலும் தன்னை வாழ வைத்த தெய்வத்தோட கதை என்றே நம்பி அனைவருமே ஸ்ரீ வெங்கடா சலபதி பெருமாளை காண தொடுக்கிறார்கள். கிருஷ்ணாவதாரம் நடந்து முடித்ததுக்கு வெகு காலம் கழித்து தான் இந்த திருப்பதி வெங்கடா சலபதி பெருமாளோட அவதாரமே நிகழ்ந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இப்போ பல பேரால் வந்து திருப்பதிக்கு போகவே முடியாது. அப்படியே போனாலும் நம்மளால் திருப்பதி வெங்கடா சலபதி பகவானை பார்க்கறதுல பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதனால் நம்ம திருப்பதிக்கே போக முடியலன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு எந்த முறையிலான வேண்டுதலை நிறைவேற்றுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு வச்சு திருமாலோட பீடத்தில் வச்சுட்டு நான் இப்போ சொல்கிறேன் திருமாலோட ஜீவசரித்திரத்தை, அதாவது வெங்கடா சலபதி பெருமாளோட ஜீவசரித்திரத்தை நீங்கள் தினைக்கும் ஒரு தடவையாவது கேட்கணும். இப்படி 90 நாட்கள் கேட்டு முடித்ததுக்கு பிறகு அந்த நீங்கள் மஞ்சள் துணியில் போட்டு முடிச்சு வச்சுருந்த ஒரு ரூபா நாணயத்தையும் நீங்கள் வேண்டுதலில் எழுதி வச்சுருந்த அந்த காகிதத்தையும் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வந்து உங்களுக்கு பெருமாள் கோயில் அந்த மாதிரி ஏதாவது கோயில் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே கூட அங்கே இருக்கக்கூடிய உண்டியெல்லாம் அதை சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா உங்களை வேண்டுதல் நிச்சயமாக நிறைவிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய உண்டியெல்லாம் கூட நீங்கள் போய் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா அங்கே கூட போய் நீங்கள் இந்த வேண்டுதலோட துணியை நீங்கள் அங்கே சமர்ப்பிச்சிடலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதை வெங்கடா சலபதி பெருமாள் நிறைவேற்றி கொடுத்துருவாங்கன்னு அனுபவம் மிக்க கூடிய பல பண்டிதர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நான் வெங்கடா சலபதி பெருமாளோட ஜீவசரித்திரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். மகாபாரத யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு கிருஷ்ணாவதாரமும் முடிந்து விட்டது. அதனால விஷ்ணு பகவானும் தன்னோட அவதாரம் பண்ணி முடிந்ததுன்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் வைகுண்டத்துக்கு போய்விட்டாங்க. வைகுண்டத்துக்கு விஷ்ணு பகவான் போனதுக்கப்புறமா இங்கே பூலோகத்தில் வந்து அதர்மம் முழங்க துவங்கியது. அனைவருமே தன்னோட மனம் போன போக்கிலே போக ஆரம்பித்தாங்க. யாருமே கட்டுக்கோப்பு இல்லாமல் தீய செயல்களை செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால் கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மீண்டும் இந்த பிரபஞ்சம் அழிந்துவிடும். அதனால் கல்கியுகம் பிறக்கிறதுக்கும் இன்னும் சில யுகங்களே பாக்கி இருந்த நிலையில் வந்து கிருஷ்ண பகவான் வந்து சொல்லியிருந்தாங்க. பகவத்கீதையிலேயே அர்ஜுனனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, கல்கி அவதாரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த பூலோகத்தில் இன்னொரு அவதாரம் எடுத்து இந்த உலக மக்கள் அனைவரையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதற்கான அறிகுறி எதுவுமே தெரியவில்லை. இதனால் நம்ம எப்படியாவது இந்த உலக மக்கத்தில் காப்பாற்றி ஆகணும். அப்படி இல்லாட்டி பின்னாடி வர பிரச்சனைகளெல்லாம் இப்போவே நினச்சி பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருந்தாங்க நாரத முனிவர். அதனால நாரத முனிவரோட மனம் பின்னோக்கி ஓடியது. சில பழைய சம்பவங்களெல்லாம் அவங்க நினச்சி பார்க்க ஆரம்பித்தாங்க. அது என்னென்னா, ஒரு தடவை கோகுலத்தில் வந்து யசோதை அன்னை யசோதை மிக கவலையோடு உட்காந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் நாரத முனிவர் அங்கே வந்து அவங்களோட கவலையை பார்த்துட்டு யசோதை அன்னைக்கிட்ட கேட்டாங்க, அன்னையே உங்களோட ஏன் இப்படி கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் கிருஷ்ண பகவான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் சரியாக இருந்தது. அப்போ கிருஷ்ண பகவான் வந்து நாரத முனிவர் கிட்ட கேட்டாங்க, ஒரு புன் சிரிப்போட என்ன ஆச்சு அம்மாவுக்கு அப்படின்னு ஒரு ஜாடை கட்டி கேட்டாங்க. அதுக்கு நாரத முனிவர் வந்து சொன்னாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு ஜாடை காட்டினாங்க. அதுக்கு திரும்பவும் கிருஷ்ண பகவான் சொன்னாங்க, நீனே கேளு அப்படின்னு ஜாடை காட்டினாங்க. அப்படி பண்ணோடனே கிருஷ்ண பகவான் வந்து அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா உனக்கு என்ன ஆச்சு ரொம்ப கவலையாக இருக்கிற அப்படின்னு அன்பாக கேட்டாங்க. அதுக்கு யசோதை அன்னை சொன்னாங்க,
நான் இவ்வளோ துரதிருஷ்டசாலியாக இருக்கிறேனே அதை நினச்சி தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருக்கும் போது உனக்கு என்னம்மா கவலை சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே யசோதை அன்னை யசோதை சொல்கிறாங்க, கிருஷ்ணா இவ்வளோ இதே மாதிரி நான் இவ்வளோ காலம்தான் இருக்கிறது, உனக்கு ஒரு திருமணம் நடத்தி வச்சு அதோட சந்தோஷத்தை நான் அனுபவிக்காமல் நான் இறந்து போயிடணும் அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்படுறேன். என்னோட கவலையை நீ ஒரு திருமணம் செய்து விட்டு அதை நிறைவேற்றுவியா, அதை நீ தீர்ப்பியா அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்டவுடனே கிருஷ்ண பகவானோட கண்களில் நீர் நிறைந்தது. இதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு அவதாரத்துக்குமே ஒரு காரணம் உண்டு, அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் அவதரிக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருந்தது. அந்த பணியை முடிச்சு விட்டு தான் கல்யாணம் போன்ற பேச்சுக்களையெல்லாம் அவங்க யோசிக்கவே வேண்டும். அதனால கிருஷ்ண பகவான் வந்து யசோதை அன்னைக்கிட்ட சொன்னாங்க, அம்மா எனக்கு நிறைவேற்ற வேண்டிய பணிகள் நிறையா இருக்கிறது, அதை நான் நிறைவேற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் போன்றவற்றெல்லாம் நான் யோசிக்கணும். இந்த பிரிவில் என்னால் உங்களோட ஆசை நிறைவேற்ற முடியலனாலும் அடுத்த பிரிவில் நான் சத்தியமாக நான் வாக்கு கொடுக்குறவங்களுக்கு நான் நிறைவேற்றி வைப்பேன். அப்போ உங்களோட தலைமையில் தான் உங்களோட கண் முன்னாடியே எங்களுக்கு எனக்கு கல்யாணம் நிறைவேறும், அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சில காலம் கழித்து யசோதை என்னையும் மறைந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் மகாபாரதத்தில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று விட்டது. கிருஷ்ணாவதாரமும் முடிவுட்டது. பகவான் விஷ்ணுவும் வந்து வைகுண்டத்துக்கு சென்று விட்டாங்க. இந்த நிகழ்வுகளெல்லாம் நினச்சி நாரத முனிவர் அவங்களுக்கு மனதில் பல கேள்விகள் தோன்றுனுச்சு. அது என்னென்னா, எங்கள் கிருஷ்ண பகவான் வந்து வாக்கு கொடுத்த மாதிரியே திரும்பவும் ஒரு அவதாரம் எடுப்பாங்களா, அப்படி அவங்க அவதாரம் எடுத்தாலும் அவங்களுக்கு அம்மாவாக யசோதை அன்னை வந்து திரும்பவும் அவதாரம் எடுப்பாங்களா, அப்படியே பகவான் இப்போ திருமாவிலேருந்து அவதரித்தாலும் அவங்களுக்கு மனைவியாக லக்ஷ்மி தேவி தானே வர வேணும், அப்போனா அவங்களும் திரும்பவும் ஒரு அவதாரம் எடுக்க போகிறாங்களா, இதெல்லாம் எங்கே நடைபெறும் அப்படின்னு பல கேள்விகள் நாரதமுனிவரோட மனதில் தோன்றுனது. அப்போ இதுக்கான தீர்வு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களோட அப்பாவும் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. நாரதமுனிவரோட அப்பா வந்து பிரம்மதேவர், அதனால அவங்கள பார்க்குறதுக்காக பிரம்மலோகம் கிளம்பி போகலான்னு நாரதமுனிவர் முடிவு பண்ணாங்க. அப்படி அவங்க கிளம்பி போகும்போது வழியில் வந்து பிரம்மதேவர் நாரத முனிவரை பார்த்து விட்டாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, நாரதா எங்க இவ்வளவு அவசரமா போறேன் அப்படின்னு கேட்கும் போது நாரத முனிவர் சொன்னாங்க, அவங்களோட கவலையே சொன்னாங்க பிரம்மதேவர் கிட்ட. பிரம்மதேவர் சொன்னாங்க, நாரதா நானும் அது குறித்து தான் நான் கைலாயத்துக்கு போகிறேன், என்னோட வா அப்படின்னு சொல்லி அவங்களையும் அழைச்சிட்டு போனாங்க. இதை பார்த்து நாரத முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் அடைந்தது. அந்த கைலாயத்தில் வந்து சிவபெருமானோட அரசபையில் அன்றைக்கு பார்த்து எல்லா தேவர்களும் தேவிகளும் பூதகணங்களும் இருந்தாங்க. ஆனால் வந்து அங்கே விஷ்ணு பகவான் மட்டும் இல்லை, பிரம்மதேவரும் நாரத முனிவரும் அந்த சபைக்குள்ளே வந்த உடனே சிவபெருமான் வந்து அவங்களுக்கு தனி ஆசனம்லாம் கொடுத்து அதில் அமர வச்சு அவங்கள மரியாதையோடு அங்கே அமர வச்சாங்க. அப்புறமா சிவபெருமான் முதல்லே நாரதர்கிட்ட தான் பேசினாங்க. அது என்னென்னா, அவங்களோட முகத்தில் கவலைக்கான ரேகை தெரிவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது எதையுமே யோசிக்காமல் நாரத முனிவர் தன்னோட கவலையை சொல்லிவிட்டாங்க. சொல்லிவிட்டு அந்த கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கல்கி அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே விஷ்ணு பகவான் வந்து எப்படியாவது இந்த பூலோகத்தில் அவதரித்து மக்கள் மனதில் ஆன்மீகம் மற்றும் அமைதி நல்வொழுக்கம் போன்றவற்றையெல்லாம் அவங்க விதைக்க வேண்டும், அப்படி விதைத்தால்தான் தீய செயல் ஒழியும், இதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை கேட்டாங்க. அங்கே சபையினர்கள்லாம் வந்து அனைத்து கோணங்கள்லையும் ஆராய்ந்து அவங்க ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அது என்னென்னா, கால நிர்ணயப்படி இதற்கான நிவாரணத்தை பிறகு முனிவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதனால நாரத முனிவர் வந்து பிறகு முனிவர்கிட்ட இதை குறித்து ஏதாவது பண்ண வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு நாரத முனிவருக்கு வந்து ரொம்ப கவலை அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா நம்மளோட கவலையும் இங்கே வந்து சொல்லலான்னு பார்த்தா நமக்கே இன்னொரு கவலை நம்மளே நமக்கு ஏற்படுத்தி கொண்டோமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதுக்கப்புறமா சிவபெருமானும் பிரம்மதேவரும் அவங்க நாரத முனிவர் முன்னாடி தோன்றி சொன்னாங்க, நாரதா உன் மூலமாக தான் பல திருவிளையாடல்கள் நடைபெற்றிருக்கிறது, உனக்கு தெரியாத தந்திரமே கிடையாது, நீ தான் இந்த காரியத்தை செய்கிறதுக்கான சிறந்த ஆள், உன்னால் இந்த காரியத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஆசை உனக்கு இறுதி வரைக்கும் இருக்கும், இந்த காரியத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு நீ தான் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வைத்தாங்க. நாரத முனிவரும் வேறு வழியே இல்லாமல் இதெல்லாம் கால நிர்ணயப்படி தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க மனதில் நினைத்து கொண்டு பிறகு முனிவரை சந்திக்கிறதுக்காக பூலோகத்துக்கு அவங்க போனாங்க. அங்கே போனோடனே பொதுவாக வந்து முனிவர்கள்லாம் ஒரு இடத்துல தங்குவதில்லை, எங்கெங்கெல்லாம் யாகம் நடைபெறுதோ அங்கங்கெல்லாம் வந்து அந்த முனிவர்கள் போயிடுவாங்க.
அப்போ பூலோகத்துக்கு நாரத முனிவர் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. அது என்னென்னா, கங்கை நதியோரம் ஒரு பெரிய யாகம் நடைபெறுவதாகவும் அங்கே தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முனிவர்களும் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தகவல் கிடைச்சிது. அதனால் அங்கே அங்கே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுது. அது என்னென்னா, கங்கை நதி ஒரு பெரிய நதியாகும், அதாவது கடலில் தேடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது. அது என்னென்னா, பொதுவாக யாகம்னாலே கங்கை அது இமயமலை அடிவாரில் தான் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க இமயமலை அடிவாரத்துக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே வந்து அவங்கள நம்பிக்கை வீண் போகவில்லை. அங்கே தான் வந்து அந்த பெரிய யாகமும் நடைபெற்று கொண்டிருந்து அனைத்து ரிஷிகளுமே அங்கே தான் இருந்தாங்க. நாரத முனிவர் அங்கே போனோடனே வந்து அவங்களுக்கு மரியாதைலாம் கொடுத்து வரவேற்றாங்க. ஏன்னா நாரத முனிவர் தான் இருக்கிறதுல மூத்த முனிவர் ஆவாங்க. அப்புறம் யாகத்தோட இடைவேளையில் யாகத்துக்கு தலைமை தாங்கிய காஷ்யப முனிவர்கிட்ட நாரத முனிவர் ஒரு கேள்வி கேட்டாங்க. அது என்னென்னா, காஷ்யப முனிவரே, இந்த யாகத்தை நீங்கள் எதற்காக நடத்துகிறீங்க, அந்த யாகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு காஷ்யப முனிவர் சொன்னாங்க, நாரத முனிவரே, இந்த யாகம் வந்து எதற்காக நடைபெறுகிறதுனா உலக பொதுநலனுக்காக தான் நடைபெறுகிறது. கல்கியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம் இந்த மக்களோட மனதில் வந்து ஆன்மீக எழுச்சி, தர்ம நெறி, நல்லொழுக்கம் மற்றும் அமைதி ஆகியவற்றை விதைத்தால்தான் தீய செயல்கள் குறையும். இதை குறித்து நம்ம மும்மூர்த்திகள் கிட்ட வேண்டதுக்காக தான் இந்த யாகம் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னாங்க. நாரத முனிவர் வந்த வேலை எளிதில் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு காஷ்யப முனிவர்கிட்ட சொன்னாங்க, சரி நான் வந்தது தான் வந்துட்டேன், இந்த யாகத்தில் நானும் கலந்து கொள்கிறேன். அப்படி இங்கே கலந்து கொண்டா இங்கே இந்த யாகத்துக்கு அதிதியாக வரக்கூடியவங்க கிட்ட நான் ஆசை பெற்றுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து அங்கே இருந்து அனைத்து முனிவர்களுக்குமே ஞானம் வந்தது. அது என்னென்னா, ஆஹா, நம்ம அதிதியே கூப்பிடாமே வந்து நம்ம யாகத்தை தொடங்கிட்டோமே, நல்ல வேலை நாரத முனிவர் தக்க சமயத்தில் வந்து நமக்கு நம்மளோட கண்களை திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரை வந்து நம்ம அதிதியாக கூப்பிடலாம் அப்படின்னு முனிவர்கள் கிட்ட ஒரு வாதம் நடைபெற்றது. அப்போ அவங்களால முடிவு செய்ய முடியாததுனால நாரத முனிவர்கிட்டே வந்து அவங்க அணுகினாங்க அனைத்து முனிவர்களும். நாரத முனிவர் சொன்னாங்க, முனிவர்களே, இந்த யாகம் வந்து உலக பொதுநலனுக்காக தான் நடைபெறுகிறது. இந்த கல்கியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் மனதில் அமைதி, ஆன்மீக எழுச்சி, பக்தி மற்றும் நல்லொழுக்கம் ஆகியவை தான் தேவைப்படுகிறது. ஆகையினால இந்த குணங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு மூர்த்தியால் தான் இந்த யாகத்துக்கு அதிதியாக வர முடியும். அந்த அவங்களை நீங்கள் யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்பையும் முனிவர்களால் யாரையுமே தேர்ந்தெடுக்க முடியல. அதனால் திரும்பவும் அந்த நாரத முனிவர்கிட்ட அனைத்து முனிவர்களும் அவங்கள அணுகினாங்க. அதுக்கு நாரத முனிவர் சொன்னாங்க, இந்த பிரபஞ்சத்தில் வந்து மூன்று குணங்களை கொண்டவர்கள் தான் இருக்கிறாங்க. அது என்னென்னா, ரஜஸ் தமஸ் மற்றும் சாத்விக குணங்கள் ஆகும். இந்த குணங்களை கொண்ட கடவுள்களை பிரதிபலிப்பவங்க தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட வகையில் நம்ம வந்து இந்த யாகம் எதுக்காக நடைபெறுது, நம்மளோ மக்களோட மனதில் வந்து ஆன்மீக எழுச்சி மற்றும் பக்தி மார்க்கம், சாத்விகர்களாக அவங்க வந்து மக்கள் வந்து இரக்கமுடையவர்களாக, பொறாமை இல்லாதவர்களாக, தீய செயல் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா அது சாத்திக குணம் கொண்டவர்களாக தான் இருக்க வேண்டும். அதனால் அந்த ஒரு சூழ்நிலையை அளிக்கக்கூடிய ஒரு கடவுளால் மட்டும்தான் இந்த யாகத்துக்கு அதிதியாக வர முடியும். அப்படி அவங்க வந்து இந்த யாகத்தோட ஆவிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க அருள் புரிஞ்சால் நம் இந்த யாகம் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் நீங்கள் யாராவது தேர்ந்தெடுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பையும் வந்து முனிவர்களால் யாரையுமே தேர்ந்தெடுக்க முடியலை. அதனால் சில முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நாரத முனிவர்கிட்ட போய், முனிவரே, எங்களால் சுத்தமாக தேர்ந்தெடுக்க முடியல, அதனால் நீங்களே யார் அந்த யார் அந்த அதிதியாக வரக்கூடியவர் அப்படிங்கிறவரை அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நாரத முனிவர் சொன்னாங்க, நீங்கள் கேட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான், ஆனால் நான் எப்படி உங்களை அடையாளம் காட்ட முடியும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அனைவருக்குமே வந்து அனைத்து குணங்களுமே இருக்கிறது, அதுவும் உண்மைதான், ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவரவர் குணம் வெளிப்படும், அதுவும் உண்மைதான். அதனால் இந்த யாகத்துக்கு அதிதியாக வரக்கூடியவர்களோட மனநிலை தான் மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த நாளை அடுத்த பின்வரும் விளைவுகளை எல்லாம்
இது ஆராயாமலேயே தான் நினைத்தது நடத்தக்கூடிய ரதகுணத்தை வெளிப்படுத்துபவர் இந்த யாகத்துக்கு தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாளை பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே செய்ய வேண்டிய வேலையை நாளை கடத்தி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய தமஸ் குணத்தை கொண்டவர்களும் இந்த யாகத்துக்கு தேவையே கிடையாது. ஆனால் அமைதியாக சிந்தித்து விவேகமாக ஆராய்ந்து அமைதியாக சினமே கொள்ளாமல் ஒரு பக்தி மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய சாத்வீக குணத்தை கொண்டவங்கனா இந்த யாகத்துக்கு தேவை. அதனால் நீங்கள் உங்களில் யாராவது மும்மூர்த்திகள் கிட்டே போய் யார் வந்து அவங்க நீங்கள் கூப்பிடும் போது யார் வந்து இந்த சாத்வீக குணத்தை வெளிப்படுத்துவாங்களோ அதை பொறுத்து நீங்கள் அவங்கள இந்த யாகத்துக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தவிர நீங்கள் வந்து யார் இந்த குணத்தை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு பொதுவாகலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் எல்லா குணமே உண்டு, அதை எந்த நேரத்தில் எப்படி வெளிப்படுத்துவாங்கிறது தான் முக்கியம், அதனால நீங்கள் யாரையோ தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டாலே முனிவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து விட்டாங்க. ஆனால் யாரை வந்து அந்த காரியத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதனால் திரும்பவும் நாரத முனிவர்கிட்டையும் அவங்க அணுகினாங்க. நாரத முனிவர் சொன்னாங்க, இந்த இங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள்லேயே மூத்த முனிவரான பிறகு முனிவர் தான் அதுக்கு சரியானவர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போய் கேட்டால் அவங்க வந்து அவங்களோட வயதிற்கும் அனைவரும் மரியாதை கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க அறிவுல சிறந்தவங்களும் ஆவாங்க. அதனால் அவங்க தான் இந்த காரியத்துக்கு அவங்க தான் வந்து இந்த காரியத்துக்கு தக்க ஆள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அனைத்து முனிவர்களுமே நாரத முனிவரோட தலைமையில் பிறகு முனிவரை அணுகினாங்க. பிறகு முனிவரும் வந்து இருமாப்பு கொண்டு அனைத்து முனிவர்களும் இருக்கிறாங்க, ஆனால் நம்மளை தான் எல்லாரை விடையும் நம்மளை தான் பெரியவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, அதனால் நம்ம யாக பிரதிநிதியாக நம்மளை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த யாகத்தோட பிரதிநிதியாக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களும் வந்து தேவலோகத்துக்கு போய் தேவர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்கு போனாங்க. அந்த நேரத்தில் நாலதர் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து மூன்று பேருமே வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் கூறலாம், நீங்கள் மூணு பேரையும் கூட கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து பிறகு முனிவர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க தேவலோகத்துக்கு கிளம்பி போனாங்க. முதல்ல வந்து பிரம்மலோகத்துக்கு தான் போனாங்க பிறகு முனிவர். அங்கே போனவனே ஏதோ ஒரு முக்கியமான விவாதம் நடந்து கொண்டிருந்தது பிரம்மலோகத்தில். அந்த நேரத்தில் பிறகு முனிவர் வந்ததை கூட அங்கே கவனிக்கவே இல்லை, அங்கே கண்டுக்கவே இல்லை பிரம்மதேவர். அதை கவனிக்காமல் இவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அவங்க வந்ததை கூட கவனிக்கலாம்னு பரவாயில்ல, அவங்கள உட்காராத சொல்லலான்னு பார்த்தா அங்கேயும் அவங்க சொல்லல. அதனால் ரொம்ப கோவப்பட்டு பிறகு முனிவர் தானாகவே ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாங்க. அங்கே ஏதோ முக்கியமான விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது அவங்களோட கருத்தையும் அவங்க சொல்லலான்னு வந்தாங்க. அந்த நேரத்தில் இதை பார்த்துக்கிட்டு பிரம்மதேவர் சொல்கிறாங்க, பிறகு முனிவரே, நாங்கள் வந்து கூப்பிடாமலே எங்கள் சபைக்கு வந்து சொல்லாமலே நீங்கள் வந்து ஆசனத்தில் உட்காந்து கேட்காமலே உங்கள் கருத்தை சொல்கிறீங்களே, இது ஒரு பழுத்த முனிவருக்கு அழகா அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்டு பிறகு முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா பிறகு முனிவர் ஒரு முன்கோபக்காரர். அதனால தான் வந்து நாரத முனிவர் வந்து யோசித்தாங்க, இவங்கக்கிட்ட கேட்க போய் இவங்க மறுத்து விட்டால் நம்மளோட காரியம் வீணாக்கி விரும்பே அப்படின்னு அதுக்கு தான் அவங்க கவலைப்பட்டாங்க. அப்படியே நான் பிறகு முனிவர் ரொம்ப கோவப்பட்டு அங்கே பிரம்மாவுக்கு ஒரு சாபம் விட்டாங்க. அது என்னென்னா, பிரம்மதேவரே, நான் இங்கே எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம என்னை என் மேலே இப்படி கோவப்பட்டுட்டீங்க. நான் இங்கே இதுக்கு எங்கே இது இங்கே ஏன் வந்தேன்னா, பூமியில் ஒரு யாகம், அனைத்து முனிவர்களும் ஒரு யாகம் நடத்துகிறோம், அதுவும் உலக மக்களோட நலனுக்காக தான் நடத்துகிறோம். அந்த யாகத்துக்கு நான் பிரதிநிதியாக இருந்தேன், நான் வந்து உங்களை அதிதியாக அழைக்கலான்னு வந்து என்னையே நீங்கள் உதாசீனம் செய்துக்கிட்டீங்க, அதனால் நான் உங்களுக்கு ஒரு சாபம் இட போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த மக்களுக்காக நாங்கள் யாகம் நடத்துகிறோமோ அந்த மக்களே உங்களுக்கு வந்து பூலோகத்தில் கோவில் கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கோவத்தோடய வந்து பிறகு முனிவர் பிரம்மலோகத்துலேருந்து கிளம்பி நேராக சிவலோகத்துக்கு போனாங்க. அங்கே சிவலோகத்துக்கு போனோடனே சிவபெருமானது பார்வதி தேவிக்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசி கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து காவலர்கள்லாம் வந்து பிறகு முனிவரை அனுமதிக்கவே இல்லை. அதனால் அவங்க காவலர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு ஆசனத்தை கொடுத்து இதில் அமருங்க முனிவரே, கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் சிவபெருமானது உங்களுக்கு அனுமதி கொடுக்க நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு இப்போ அவங்க முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு முனிவர் வந்து அதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் ரொம்ப கூச்சலுக்கு போட்டாங்க. அதனால் அங்கே பேசி கொண்டிருந்த சிவபெருமான காதில் இந்த கூச்சலும் கத்தலுமே வந்து கொடூரமான சத்தமாக வேண்டுது. அதனால்
அப்புறம் என்ன தான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கோபத்தோடு அங்கே போய் பார்த்தா பிருகுமுனிவர் அங்கே இருந்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு பிருகுமுனிவர்கிட்ட கேட்குறாங்க, பிருகுமுனிவரே நீங்கள் வந்து கற்றவராக இருந்தாலும் நீங்கள் செய்கிறது கண்ணியமான செய்யலாம், அனுமதியை கொடுக்காமல் உள்ளார வர முயற்சி பண்ணுறீங்களே, இது ஒரு கற்றவருக்கு அழகா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து கோவப்பட்டு பிருகுமுனிவர் சொல்கிறாங்க, என்னை தடுக்கிறதுக்கு இந்த காவலாளுக்கு என்ன அதிகாரம் உண்டு, அதுக்கு அறுக்கிறது உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரொம்ப கோவப்பட்டு சிவபெருமான் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அனுமதியை கொடுக்காமல் நீங்கள் உள்ளார வர முயற்சி பண்ணது இல்லாமல் இப்போ எங்கள் காவலர்களையும் திட்டுறீங்களா அப்படின்னு கோவப்பட்டு அவங்க மேலே கோவப்பட்டாங்க. அதனால் பிருகுமுனிவர் சொன்னாங்க, சிவபெருமானே நான் வந்து இங்கே எங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்காமலேயே என்னை மேலே நீங்கள் கோவப்பட்டீங்க. நான் வந்து பூலோகத்தில் ஒரு யாகம் நடந்து கொண்டிருந்து அனைத்து முனிவர்களுமே அந்த யாகம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அது யாகம் வந்து உலக மக்களோட பொதுநலக்காக தான் நடக்கிறது. அதுக்கு நான் வந்து பிரதிநிதியாக வந்து உங்களை அதிதியாக அழைக்கலாம் அப்படின்னு வந்தபோது நீங்கள் என்ன அதை கூட நீங்கள் என்கிட்ட கேட்காம நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டு இப்போ என்ன உதாசனம் கூட பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு நான் ஒரு சாபம் இட போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த மக்களுக்காக நான் வந்து நாங்கள் வந்து இந்த யாகத்தை நடத்துகிறோமோ அந்த மக்கள்லாம் வந்து இனிமேல் உங்களுக்கு குத்துக்கல்லாக தான் உங்களை கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சாபம் இட்டாங்க. சிவபெருமான இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு பிருகுமுனிவர் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பிருகுமுனிவர்கிட்ட சிவபெருமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது இல்லைன்னா பிருகுமுனிவரே ஒரு விஷயத்த மட்டும் மனதில் நினைவாக வச்சுக்கொள்ளுங்க, அது என்னென்னா நான் வந்து எனக்கு குத்துக்கல்லாகவே உலக மக்கள் அனைவரும் வணங்கினாலும் நானும் சிவமும் சக்தியுமாக தான் நானே வந்து இந்த பரபிரம்மனாவேன், என்கிட்டேருந்து தோன்றி தான் மக்கள் என்னையே அடைவாங்க, அதனால் சிவனும் பார்வதியுமாக எங்களை ஒரே இடத்துல ஒரே தான் ஒரே மாதிரியே தான் பார்க்க முடியும், எங்களை பிரித்து வச்சு யாராலையுமே பார்க்க முடியாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு பிருகுமுனிவர் இதெல்லாம் காதில் வாங்கி கொண்டு அவங்களோட நிலையை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு விஷ்ணு பகவானோட மனநிலை எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி கொண்டு அங்கே வைகுண்டத்துக்கு போனாங்க. அங்கே வந்து வைகுண்டத்தில் விஷ்ணு பகவான் தன்னோட படுக்கையில் உறங்கி கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானோட கால்களை பிடித்து கொண்டிருந்தாங்க, பிடித்து விட்டு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் பிருகுமுனிவர் அங்கே வந்தோடனே யாரோ வந்து ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கண் விழித்து விஷ்ணு பகவான் பார்க்குறாங்க. அப்போ பிருகுமுனிவர் அங்கே வந்து கொண்டிருந்தாங்க. அவங்க வந்ததை பார்த்தும் பார்க்காத மாதிரியே வந்து லக்ஷ்மி தேவிக்கிட்ட பேசி கொண்டிருந்தாங்க. அதை பார்த்து பிருகுமுனிவர் ரொம்ப கோவப்பட்டாங்க, இந்தடா நம்ம இங்கேயும் வந்து இவங்களை வந்து நம்ம வந்ததே கண்டுக்கொள்ளாமல் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறோனே தெரியாமல் அங்கே கோபமாக போய் லக்ஷ்மி தேவி அங்கே அமர்ந்துருக்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் விஷ்ணு பகவானோட படுக்கைக்கு பக்கத்தில் போய் ஒரு உதவி விட்டாங்க விஷ்ணு பகவானோட படுக்கையை. அப்படி பண்ணோடனே அவங்க விஷ்ணு பகவானோட கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்காக அப்படி பண்ணாங்க. அப்போ வந்து திடீர்னு திடுக்கிட்டு எழுதாங்க லக்ஷ்மி தேவி, தன்னோட கணவர் தன் கண்ணு முன்னாடியே தன்னோட கணவரை ஒரு முனிவர் அவமானப்பட்டதான் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி ரொம்ப கோபமடைந்தாங்க. ஆனால் இந்த பிருகுமுனிவரோட கண்ணியமற்ற செயலுக்கு எந்த ஒரு கோபமே படாமல் விஷ்ணு பகவான் வந்து எந்திரிச்சாங்க தடாலுன்னு. அடுத்த சனமே வந்து பிருகுமுனிவரோட காலில் இருந்த அறிவு நாணையும் பிடுங்கி எறிந்து விட்டாங்க. பிருகுமுனிவருக்கு 6 விரல்கள் இருந்தது, அந்த 6 விரலில் தான் வந்து தன்னோட அறிவு கண்ணோட சக்தி அனைத்தையுமே ஒழித்து வச்சுருந்தாங்க. அதனால் அதை பிடுங்கி அதை வந்து அறிவு நான் அப்படின்னு சில பண்டிதர்களும் சொல்லுவாங்க. அதை பிடுங்கி வந்து விட்டதுனால தன் மறைஞ்சி வச்சிருந்த அனைத்து சக்தியுமே வந்து பிருகுமுனிவரை விட்டு போய்விட்டது. ஒன்றுமே அப்படி பண்ணாதே ஒன்றுமே நடக்காதது போல் விஷ்ணு பகவான் எழுந்து வாங்க முனிவரே அமருங்க அப்படின்னு சொன்னாங்க. தன்னோட சக்திகள் அனைத்தையும் இழந்ததுக்கு பிறகு பிருகுமுனிவர் அங்கே விஷ்ணு பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, விஷ்ணு பகவானையே நான் செஞ்ச தவறையெல்லாம் நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட தலையை தூக்கி விஷ்ணு பகவானோட பாதங்களில் வைத்து மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் விஷ்ணு பகவான் வந்து சொன்னாங்க, மன்னிச்சிட்டேன், நீங்கள் எழுந்திரிச்சு ஒரு ஆசனத்தில் அமருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசனம் கொடுத்து அவங்கள அமர வச்சாங்க. அப்புறம் பிருகுமுனிவரும் கீழே நடந்த யாகத்தை பற்றி அனைத்து விஷயங்களையும் சொல்லி இந்த யாகத்துக்கு நீங்கள் பிரதிநிதியாக வர வேண்டும் விஷ்ணு பகவானே அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறதுக்கு முன்னாடி
அவங்க வந்து திரும்பவும் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பை கேட்டுவிட்டு போயிட்டாங்க. விஷ்ணு பகவானும் தான் அதிதியாக ஒருவர்த்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் போகும்போது தான் பிறகு முனிவர் மறந்துவிட்டு இந்த லக்ஷ்மி தேவிக்கிட்ட மன்னிப்பு கேட்காமல் போயிட்டாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது ஏன்னா அப்படி அவங்க மன்னிப்பு கேட்காம அப்படி அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா இந்த திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் அவதாரமே நிகழ்ந்திருக்காது. அப்போ அதனால தான் வந்து அவங்க மறந்து அவங்க மன்னிப்பு கேட்காமலே போயிட்டாங்க. அப்புறம் வந்து லக்ஷ்மி தேவி நினச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி என்னது தன்னோட கணவர் தன் கண் எதிரிலேயே தன் கணவரை ஒரு முனிவர் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தன்னோட கணவர் வந்து தான் இஷ்டத்துக்கு அவங்கள மன்னிச்சு அனுப்பி விட்டாங்களே இந்த ஆனால் பிறகு முனிவர் வந்து மன்னிப்பே கேட்கலையே இந்த ஆண்களே சுயநலவாதிக்கு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு தன்னோட கோபத்தை அனைத்தையுமே வந்து விஷ்ணு பகவான் கிட்ட காட்டிவிட்டு அவங்க வந்து லக்ஷ்மி தேவி சென்று விட்டாங்க அவங்க அந்த அந்த இடத்துலேருந்து. ஆனால் லக்ஷ்மி தேவி போனதை பெருசாக விஷ்ணு பகவான் ஒன்றும் எடுத்துக்கல. அவங்க வந்து இந்த பூலோகத்துக்கு போய் யாகத்துக்கு போய் அந்த ஆவிர்பாகத்தையும் வாங்கி கொண்டு திரும்பவும் வைகுண்டத்துக்கு வந்து விட்டாங்க. இப்போ தான் வந்து காலச்சக்கரம் தன்னோட ஆட்டத்தை தொடங்கி ஆரம்பிக்குது. அது என்னென்னா இப்போ தான் ஒரு திருப்பு முனை அது கொண்டு வந்திருக்கு. அது என்னென்னா விஷ்ணு பகவான் வைகுண்டத்துக்கு வந்து விட்டாங்க. இந்த லக்ஷ்மி தேவியும் வந்து தன்னோட லக்ஷ்மி தேவிக்கு ஒரு சாபம் இருந்தது. அது என்னென்னா தான் வந்து பூமியில் பிறந்து திரும்பவும் விஷ்ணு பகவானை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு சாபம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து விஷ்ணு பகவானும் வேறு அவதாரத்தில் இருப்பாங்க, லக்ஷ்மி தேவியும் வேறு அவதாரத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து திரும்பவும் பழையபடிக்கு திருமாலாகவும் லக்ஷ்மி தேவியாகவும் இருப்பாங்க. ஒரு செகண்ட் இல்லைங்க, இதோட இந்த கதையோட தொடக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லக்ஷ்மி தேவி வந்து ஏன் இந்த மாதிரி கோவப்பட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் முதல்ல லக்ஷ்மி தேவியோட பூர்வ ஜென்ம கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற கதை. அப்போ வந்து ராமாயண காலம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் வந்து ராமராக அவதரித்து விட்டாங்க, லக்ஷ்மி தேவியும் வந்து சீதையாக அவதரித்து விட்டாங்க. ஆனால் ஒருவருக்கு ஒரு இது தெரியவே இல்லை. ஆனால் அங்கே கடைசியில் வந்து கணவன் மனைவியாக ஆகிவிட்டாங்க. இப்போ இந்த பூர்வ லக்ஷ்மி தேவியோட பூர்வ ஜென்ம கதையை நீங்கள் இந்த ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாளோட ஜீவசரித்திரத்தோட ரெண்டாம் பாகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோகிராஜ். நன்றி, வணக்கம்.